ஆலய தரிசனங்கள் நேயர்கள் அனைவருக்கும் சுதா நாராயணனின் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக சிந்தனை பதிவில் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் போகணும், அதே போல் உயர் பதவி அடையணும் அப்படின்னா யாருக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய கொடியது அப்படின்னு பார்த்தா நோய் நொடின்னு சொல்லலாம் இல்லையா. இந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்தோம்னா நோய் நொடியால் பாதிக்கப்பட்டு ரொம்பவே அவதிப்பட்டுட்டு வராங்க. மருத்துவமனையில் ஏகப்பட்ட கூட்டம். அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா ஐயோ நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே பரவாயில்லையே, ஆண்டவன் ஏதோ நமக்கு நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்குறானே அப்படின்னு சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர். சரி, நோய் வந்துடுச்சு, என்ன பண்ணலாம்? எலும்பு தேய்மானம் சம்பந்தமான ஒரு நோய் எனக்கு வந்துடுச்சு, நிறைய குறைபாடு, எலும்பு சம்பந்தமான குறைபாடுகள் நிறைய இருக்குது. ஒரு மனுஷன் நல்லா இயங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பு நல்லா இருக்கணும் இல்லையா. சரி, அந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எனக்கு வந்துடுச்சு, அதை தீர்க்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எலும்புகளின் வலிமைக்கு சூரியனோட ஒளி கிரகணங்கள் உதவும். அதனால் சூரிய பகவானுக்குரிய மந்திரத்தை ஜெபித்து அந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனையை நாம் போக்கிக்கலாம். அதே போல் சூரியனோட அருளால் அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வேணும் அப்படின்னாலும், சமூகத்தில் நல்ல அந்தஸ்து வரணும் அப்படின்னாலும் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபித்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமும் நல்ல விதமாக முடியும். என்ன மந்திரம் அப்படின்னா அந்த சூரியனுக்குரிய மந்திரம், ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். இந்த சூரிய மந்திரத்தோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குதிரையின் கொடியை அடையாளமாக கொண்டவரும் அதன் பாசத்தை கையில் பிடித்திருப்பவருமான சூரிய பகவானை நான் வணங்குகிறேன், என் குறைகளை அவர் நீக்கட்டும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான்கிட்ட நாம் ஒரு பிரார்த்தனையை வைக்கிறோம். இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும், எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா, எலும்பு சம்பந்தமான குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டிருப்பவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்திரிச்சு சூரியன் உதிப்பதற்கு முன்பாக எழுந்து குளிச்சு முடிச்சு அந்த சூரிய ஒளி உங்கள் உடல் மீது படும் மாதிரி என்ன பண்ணுறீங்க, இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்கிறீங்க. ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத் அப்படிங்கிற இந்த சூரிய மந்திரத்தை 108 முறை ஜபித்து, எத்தனை நாளுக்கு சொல்லணும் அப்படின்னா 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் இருக்கிற கோயிலில் சூரிய பகவானின் சன்னதிக்கு போயிட்டு நல்லெண்ணெய் விளக்கேற்றி இந்த மந்திரத்தை அங்கேயும் நீங்கள் 108 முறை சொல்லலாம். எலும்பு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் எல்லாம் நீங்கி உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு நீங்கள் கண்டிப்பாக வலம் வருவீர்கள். அதே போல் உயர் பதவி கிடைக்கணும், அரசாங்க பதவி கிடைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை 48 நாட்கள் தொடர்ந்து 108 முறை ஜபித்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குரிய வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நன்றி.